எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கோடான கோடி செல்வம் நம்ம வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புதமான இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு கோவில்களுக்கு எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தரணும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பழங்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்ஷய திருதியினால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விழாக்களில் ஒன்றாக இப்போ கொண்டாடப்படுது. அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன வாங்கலாம், எந்த மங்கள பொருட்கள் நம்ம வீடுகளில் செல்வம் சேர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும், மகாலட்சுமி தாயாரனுடைய அருட்பார்வை நம்ம வீடுகளில் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விவரங்களையுமே ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிட்டு வந்திருப்போம். அதனால் இந்த அக்ஷய திருதியினால் அன்னைக்கு பொருட்கள் வாங்கி நம்ம வீடுகளில் சேர்ப்பதற்கு மட்டுமே உண்டான நாள் அப்படிங்கிறது இல்லாமல் தான தர்மங்கள் வழங்குவதற்கும் ஒரு புண்ணிய நாளாக தான் பார்க்கப்படுது. அதனாலேயே எந்தெந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த பொருட்களை தானம் தரணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே கடைப்பிடிப்பதோடு சேர்த்து கோடி புண்ணியங்கள் அனைத்துமே பெற்றுத்தரக்கூடிய கோவில்கள், நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே கோடான கோடி புண்ணியங்கள் நம்மளை வந்து சேரும். அப்படி எந்த கோடி புண்ணியங்களை பெறக்கூடிய கோவில்களுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வாங்கி தரணும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பொதுவாகவே அக்ஷய திருதியினால் ரொம்பவுமே ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தனால கருதப்படுது. எந்த ஒரு சுபகாரியத்தை செய்யணும், புதியதாக ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஏற்ற நாளாக தான் இந்த ஒரு அக்ஷய திருதியை நாளானது பார்க்கப்படுது. இப்படி இந்த நாளன்னைக்கு குறைவின்றி செல்வம் பெருகி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மள நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. அப்படி அந்த ஆசை வெற்றிகரமானதாக அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக ஒரு சில பொருட்களை கோவில்களுக்கு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்யணும். அப்படி அந்த விதத்தில் சந்தனம் அப்படி இல்லைன்னா சந்தன கட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்ம வாங்கி கோவில்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதோ ஒரு சில ஆபத்துகள் நம்மளை நெருங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்குண்டான வாய்ப்பானது அமையும். கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு கோவில்களுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்தாலே போதும், கோடான கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீர்ந்து கோடி செல்வங்கள் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். அடுத்ததாக குங்குமம். அக்ஷய திருதி நாள் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள் இல்லைங்களா? இப்படி இந்த மங்களகரமான நாளின் பொழுது மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம கோவில்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு உயர்வான நிலையை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பெண்கள் இந்த குறிப்பிட்ட செயலை செய்யும் பொழுது கணவனுடைய ஆயுள் பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால இந்த ஒரு பொருளை நாளைய தினம் பெண்கள் கண்டிப்பாக கோவில்களுக்கு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக தேங்காய். பொதுவாக நிறைய கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னதானம் போடுறதுக்காக இருக்கட்டும் இல்லை கோவிலில் நெய்வேத்தியங்கள் தயாரிப்பதற்கு தேங்காய் நிறைய பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த விதத்தில் நீங்கள் தேங்காயை நாளைய தினமான பொன்மலை பொழியும் அக்ஷய திருதியை நாளின் பொழுது வாங்கி கொடுத்தாலே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சாபங்கள்லேருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததாக கோவில்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பூஜைக்குண்டான பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். குறிப்பிட்டு யார் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பித்ரு சாபங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, குழந்தை பாக்கியம் வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நாளைய தினமான அக்ஷய திருதியை நாளைக்கு தானம் கொடுப்பதால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததாக கோவில்களுக்கு நீங்கள் திருநீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான உடல் உபாதைகள்லேருந்தும் விடுபடுவதற்குண்டான வாய்ப்பும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் நோய் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே தீர்வதற்குண்டான நல்ல ஆசையும் பிறப்பதாக நம்பப்படுது. அடுத்ததாக பருப்பு வகைகளில் எது நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அது நீங்கள் தோரம் பருப்பாக இருக்கலாம் பாசிப்பருப்பாக இருக்கலாம், எந்த ஒரு பருப்பு வகை வாங்கி கொடுத்தாலுமே சரி கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும், நல்ல ஒரு தலைமை பதவி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதில் வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்பும் கிடைப்பதாக நம்பப்படுது. குழந்தைகள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை போட்டித் தேர்வுகள் எழுதி முடிவுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி அவர்களுடைய கைகளால் கோவில்களுக்கு தர சொல்லி பாருங்க, கண்டிப்பாக காத்திருப்புக்கு உண்டான நல்ல பலனானது கிடைக்கும். அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய அதாவது அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எது வாங்கி கொடுத்தாலுமே கட்டாயமாக நமக்கு ஏற்படக்கூடிய வீண் வரைய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரும். ஒரு சில நேரங்களில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், ஆனாலும் பணம் சேராமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமே இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க.
அடுத்ததாக மூலவ மூர்த்திக்கு நீங்கள் போகக்கூடிய கோவில் எதுவாக இருந்தாலும் சரி மூலவருக்கு தேவைப்படக்கூடிய வஸ்திரங்களை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ ஒரு சிலர் பட்டு வஸ்திரம் நீங்கள் வாங்கித்தரலாமாங்கிற யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக வாங்கித்தரலாம். பட்டு சம்மந்தப்பட்டது இல்லை நீங்கள் காட்டன் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று நீங்கள் புதிதாக வாங்கி தருவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு அற்புதமான நாளின் பொழுது நீங்கள் வாங்கி தந்த வஸ்திரத்தோடு அம்மன் காட்சி தராங்க இல்லை ஏதாவது ஒரு மூலவ மூர்த்தி காட்சி தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுதே நம்ம மனதில் ஒரு நிறைவானது ஏற்படும். இதனால் நமக்கு நல்ல ஒரு நிம்மதி பரப்போகுது, ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்குண்டான உந்துதலும் நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குறிப்பிட்ட நாளானது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த ஒரு செயலை செய்துக்கோங்க. உங்களால் பார்க்க முடியல இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு இந்த மூலவருக்காக அணிவிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட செயல் செய்தாலே கட்டாயமாக நமக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் வந்து தெளிவு பெறுவதற்குண்டான வாய்ப்பானது அமையும். அடுத்ததாக அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க இந்த குறித்த நாளின் பொழுது வளையல் வாங்கி தந்து வழிபட்டாலே கட்டாயமாக நீங்கள் எந்த ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பானது பிறக்கும். இதை பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. யார் வேணாலுமே அம்மன் கோவில்களுக்கு வளையல் வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது எந்த ஒரு வாசனையுள்ள பொருட்களை வாங்கி தந்தாலுமே சரி வாசனையுள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை வாசனையுள்ள மலர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வாங்கி தரும் பொழுது நல்ல ஒரு மன தெளிவானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மொத்தத்தில் இந்த பொன்மலை பொழியக்கூடிய அக்ஷய திருதியை நாளனைக்கு கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு பொருளை வாங்கி தந்தாலுமே கண்டிப்பாக அதனால் நமக்கு மிகுதியான பலன்களானது காத்துட்ருக்கு. இப்போ நம்ம ஓரளவுக்கு கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தரும் பொழுது எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. இதை தாண்டி இந்த குறித்த நாளின் பொழுது இன்னும் ஒரு சில பொருட்களை வந்து அடுத்தவர்களுக்கு தானமாக வழங்குவதன் பலனாக கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியும். அப்படி அந்த விதத்தில் நீங்கள் வீடுகளில் தயாரிக்கக்கூடிய நீர் மோரை தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதை தாண்டி வஸ்திர தானம் அனைவருக்குமே மேற்கொள்வது, அதாவது ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வஸ்திர தானம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஆயுள் நீடிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இல்லை வேறு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றாற் போல் செயல்பட்டு பாருங்கள். கட்டாயமாக நல்ல ஒரு மாற்றம் நம்மளை நாடி வரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பொன்மலை பொழியுமாம் இந்த அக்ஷய திருதியை நாளின் பொழுது எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடிய கோவில்களுக்கு வாங்கித்தரணும். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன, இதை தாண்டி நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். நம்ம சேனலில் அக்ஷய திருதிக்காக தனித்தனி சிறப்பான பதிவுகள் எல்லாமே இருக்குது. எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.